ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களை ஆர்எஸ்பிஎன் நீங்கள் தமிழ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நாம இன்னும் பஸ் மீட் என்ன செய்யும் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓல்டு மாடலில் இருக்க ஒரு டிப்பர், அதாவது அசைக்கிளின் மாடலில் இருக்க ஒரு டிப்பர் லாரி மூடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது அப்கமிங் மூடு. இந்த மூடில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு டச் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுங்க. பார்ப்பீங்க என்னடா முன்னாடியெலாம் இப்படி நொறுங்கி போய் கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. லாரி மூட பொறுத்தவரையிலுமே அதிக நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தேன், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லெல்லாம் நொறுங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட தம்ப்ளைனில் வந்து நல்லா தான் வச்சுருப்பேன், அதை வந்து பாருங்கள். அதேமாரி இந்த லாரி மூடு வந்து கூடி சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த லாரி மூடில் என்னென்ன அப்டேட் இருக்குது, அதேமாதிரி என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வரலாம், அதேமாதிரி என்னென்ன அனிமேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இதில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துரலாம். நமக்கு லாரியோட ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆனால் முன்னாடி மட்டும் தான் ஓவராக அடி வாங்கிருச்சு. நான் வந்து இடித்து இடித்து ஃபுல்லுமே பாருங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு. சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இது வரலும் டேமேஜ் இருக்குது. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மாடல், மண்ணி திருப்பூர் ஒரு டிப்பர் மாடலு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் டயர் எல்லாமே சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்க, பின்னாடி எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஃப்ரெண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு டீசல் டேங்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டயரில் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு எலுமிச்சு பழம் அந்த மாலையும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த டிசைன் கவரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நேம் வந்து பார்த்திங்கன்னா நித்யா அப்படின்னு சொல்லி இது, அதாவது அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா மங்கி டாங்கி அப்படின்னு சொல்லி சும்மா எழுதியிருக்காங்க. இந்த கன்னடிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக் கவர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ லாரியோட கேபனில் உள்ளே போய் பார்த்துடலாம். நமக்கு லாரியோட கேபனில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க, உள்ளே எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது. அதாவது இன்னும் மிரர்லாம் வந்து மோடு ரிலீஸ் ஆகிறப்ப தான் அந்த வந்து மிரர் வந்து ரீலாக இருக்க மாதிரி கொடுப்பாங்க, ஒர்க்கிங் மாதிரி கொடுப்பாங்க. இதுமாரி நமக்கு வந்து அசோக்லேண்ட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் மேப்னு எதுவும் ஆட் பண்ணலை, ஜிபிஎஸ் மேப் வந்து நம்ம ஆட் பண்ணால் சொல்லலாம். அதேமாரி நடுவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பத்தி குச்சி வந்து வைக்கிற அந்த ஒரு இதுவும் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாதிரி எமர்ஜஸ் வந்து மேலே வச்சுருக்காங்க, அதாவது இந்த மோட் மேக்கிங்கோட லேகோ வந்து மேலே வந்து ஒரு கீச்சன் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி தெரிஞ்சுக்கோ. அதேமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கலர் கலராக ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே எல்லாமே நம்ம ரியலான இந்தியன் மாடலில், அதாவது தமிழ்நாடு மாடலில் எப்படி லாரி மூடு இருக்குமோ அது லாரி இருக்குமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக லோடு ஏற்றின மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, எல்லாமே மறைஞ்சிச்சு. இதில் அனிமேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம்னா வந்து லோடு தூக்கி உள்ளே இருக்க அந்த லோடு வந்து இறக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது உள்ளே இருக்க அந்த மண் லோடு கீழே வந்து இறங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிங்கன்னா லாரி ஃபுல்லுமே லோடு, அதாவது படுதா போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஃபுல்லாக படுதா போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜல்லி கல் மாதிரி அப்படியே ஃபுல்லாக லோடான மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு வந்து கில்லர் டோர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓப்பன் ஆகும் இதுலேயே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணுறப்பே நமக்கு வந்து கில்லர் டோரும் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி வேறு எதாவது அப்டேட் இருக்குன்னு கேட்டால் இது வரலாம் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது அனிமேஷன்ஸில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட சேனலுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுமாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு பொறுத்தவரையிலுமே சூப்பரான ஒரு மூடாக இருக்குது. பிரேக் அடித்தா எப்படி அந்த ரியலான லாரியில் வந்து போகுமோ அதே மாதிரி சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மோடை வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ஆர்சி மீட்டர் அவங்களோட சேனலை தான் வந்து மோடு மேக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேனல் தான் மோடு வந்து ரிலீஸ் போகிறாங்க. அதேமாதிரி இந்த மோடில் ஏதாவது அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன மாதிரி லிவரிலாம் பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் இதுக்கான லிவரி எல்லாமே பண்ணுறேன். அதுமாரி நமக்கு லாரியோட உள்ள கேபின் வியூவில் பார்த்துருந்தீங்கனாலும் பாருங்கள் உள்ளே இருக்க வியூவெலாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சிங்க. நான் வந்து ரெகுலராக நம்ம பஸ் மீட் என்ன செய்யணும் வர எல்லா அப்டேட்மே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுவேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த மோடில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன். அதேமாரி உங்களோட கமெண்ட்டும் வந்து மறக்காமல் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கான
ஆக்சிடன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாரி லாரியை பொறுத்தவரையிலுமே சூப்பரான ஒரு, அதாவது வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறதும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் திருப்பினா வண்டி வந்து நல்லா ஸ்கிட் அடிக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த லாரி மூடு பொறுத்தவரையிலுமே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.